ஹலோ வணக்கம் இன்றைக்கி ஒரு வெஜ் கோலா உருண்டைக் குழம்புங்க அதுவும் வாழைக்காவை வச்சு செய்கிறது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும்னு தெரியுங்களா இது இந்த மாதிரி வாழைக்காவை வச்சு ஒரு உருண்டைக் குழம்பு இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இந்த குழம்பு வந்து சப்பாத்தி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷா ரொம்ப சூப்பராக இருக்கவங்க இந்த குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் ரெண்டு வாழக்கா வந்து மேலே இருக்கிற அந்த முனையை கட் பண்ணி எடுத்துட்டு ரெண்டு துண்டா கட் பண்ணி ஒரு பவுலில் வச்சு குக்கரில் வந்து ஸ்டீம் குக் பண்ணி ரெண்டு விசிலுக்கு ஸ்டீம் குக் பண்ணி எடுக்க போகிறேங்க பாருங்கள் குக்கரில் ஒரு பாத்தியில் தண்ணி ஊற்றிட்டு அந்த பவுலை வந்து அது மேலே வச்சு ஸ்டீம் குக் பண்ணி எடுக்க போகிறேன் அதுக்குள்ள நம்ம மசாலா அரைக்கிறது பார்க்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு லவங்கம் நாலு பட்டை ரெண்டு துண்டு இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதே ஜாலில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் போட்டு பேஸ்ட்டை அரைச்சு எடுத்து வச்சாச்சுங்க அடுத்து தேங்காய் பால் முதல் தேங்காய் பால் ஒரு கப்பு ரெண்டாம் தேங்காய் பால் வந்து ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கணும் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு கருவேப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கணுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும் இது நல்லா பொறிஞ்சோடனே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அதையும் ஒரு வதக்க வதக்கி எடுத்துடலாங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதை சேர்த்து நல்லா வதக்கினோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுக்கணும் அதாவது அந்த வெங்காயம் வந்து அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா பொரிஞ்சு வரணுங்க பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லாவும் பொரிஞ்சு வந்துருச்சு இல்லைங்களா இந்த நேரத்தில் அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து அதில் சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா வதக்கி எடுப்போங்க அதாவது தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பொரியிட்டோங்க அதுக்குள்ளேயே வந்து குக்கரும் விசில் இறங்கி ப்ரெஷர் இறங்கிட்ட உடனே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சாச்சு இது வாழைக்காவும் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ அதை தோலை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இது ரொம்ப சூடாக இருக்குது இது நல்லா ஆறட்டும் அதுக்குள்ளே இந்த குழம்புக்கு அளவு மசாலாவும் சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு அளவு சேர்த்து நல்லா வதக்கணுங்க நான் வந்து காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்தேன் அதுவே போதுமானது நீங்கள் காரம் இன்னும் அதிகம் தேவைன்னா பச்சை மிளகாவை இன்னும் கூட சேர்த்து நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துடலாங்க இப்போ இந்த மசாலா எண்ணெய் பிரிஞ்சு அளவு வர அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுக்கணுங்க அது பொறிஞ்சு வர நேரத்தில் நம்ம ஆறிட்ட வாழைக்காவை வந்து நம்ம ஒரு கிரேட்டரில் வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாம் இந்த துருவனை வாழைக்காவை நல்லா மசிச்சு விட்டுருனோங்க அது கூட வந்து நம்ம சில மசாலாக்களை சேர்க்கலாம் அதாவது ரெண்டு டேபிள் அளவு உடச்சக்கல்ல வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது நல்ல ஒரு பைண்டிங்காக இருக்கவங்க உருண்டை பிடிக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்குனு கருவேப்பிலை பச்சை மிளகா கொத்தமல்லி இந்த உருண்டைக்கு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோங்க அந்த மசாலா எல்லாமே அந்த வாழைக்கால சேர்ந்து வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மீடியம் சைஸ் வந்து குட்டி குட்டி பாலாக வந்து உருண்டை பிடிச்சி நாம் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நான் இந்த அளவு சைஸுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்திருக்கேன் நாம் கல்லை சேர்த்ததால் வந்து இந்த உருண்டை உடையாமல் நல்லா சேர்ந்து வரோங்க இந்த மாதிரி உருண்டையெல்லாம் பிடிச்சி எடுத்தாச்சு அதுக்குள்ளேயே மசாலாவும் நல்லா பொறிஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க நாம் ரெண்டாவது எடுத்த தேங்காய் பால் அதாவது தண்ணியாக இருக்கும் இல்லைங்களா அந்த தேங்காய் பாலை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இதோடு இதை நல்லா சேர்ந்து இந்த குழம்பு வந்து நல்லா கொதி வரணும்ங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுப்போம் இந்த ரெண்டு நிமிஷ நேரத்துக்குள்ளே நாம் உருண்டைகளை வந்து எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர அளவுக்கு நல்லா பொரித்து எடுக்கலாங்க பாருங்க இது நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இந்த அளவு பொறிஞ்சால் போதும் ஏன்னா இது ஏற்கனவே வேக வச்சதாலே இது சீக்கிரமாகவே பொறிஞ்சிரோங்க இதை நம்ம ஒரு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி இருக்கிற மற்ற உருண்டைகளையும் வந்து நாம் டீப் ஃப்ரை பண்ணி நல்லா பொறிச்சு எடுத்து வச்சிடலாங்க அதுக்குள்ளே பாருங்கள் குழம்பு நல்லா அந்த மசாலாலாம் சேர்ந்து கொதி வந்து ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம பொறிச்சு வச்ச உருண்டைங்க இருக்குது இல்லைங்களா இதை வந்து அந்த குழம்புல சேர்த்துடலாம் குழம்புல சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுவோம் கண்டிப்பாக இந்த உருண்டை வந்து உடையாது இருந்தாலும் கரண்டி படும் போது சான்ஸ் இருக்குது அதில் பார்த்து பக்குவமாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடணுங்க அடுத்து திக்கான பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடணுங்க அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான வெஜ் வாழக்காய் கோலா உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கு இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக கொத்தமல்லி மேலே வந்து கொஞ்சம் தூவி விட்டுடலாம் அவ்வளோதாங்க இந்த குழம்பு வந்து இறக்கி வச்சிடலாம் இந்த வாழைக்காய் உருண்டை குழம்பு தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே செம்மையான காம்பினேஷனாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த வாழைக்காய் உருண்டை குழம்ப வந்து செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்காய் பால் ஊற்றி செய்கிறதால இந்த குழம்போட டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த குழம்ப வந்து செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ங்க உங்களோட சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்